வெல்கம் டு விஸ்ரம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட பிடிஎஃப் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு கண்டென்ட் வீடியோ கிடையாது, பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இது ஆஃபர் ப்ரைஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதோட டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், இப்போ இது வந்து நான் இங்கே தான் நீங்கள் உங்களை வந்து பை பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அது மைண்டில் வச்சுக்கோனா, நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்கிக்கோங்க. பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பாஸ் பண்ணவங்களை கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன், அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் நான் படித்தேன். அப்போ எப்படி அங்கே கொஸ்டின் கேட்குறாங்க, அவங்க மென்டாலிட்டிலேருந்து நம்ம படிக்கும்போது, ஸோ அந்த வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ சக்ஸஸ்ஃபுல்லான டிஎன்பிஎஸ்சியில் அது குரூப் ஒன்னாக இருக்கட்டும், குரூப் ஃபோராக இருக்கட்டும், இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அது யூபிஎஸ்சியே இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் இல்லாமல் படிக்கிறதுங்கிறது அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்போ ஒரு ஷார்ட் டைமில் ஒரு எஃபெக்டிவாக அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரன்ஸ், அது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரெண்டு கண் எது அப்படின்னா, ஒன்று வந்து சிலபஸ், இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ இதை ரெண்டும் தெளிவாக அனலைஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் ஷார்ட்டாக ஈஸியாக ஒரு எஃபெக்டிவாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எதுக்காக நம்ம படிக்கணும் முக்கியத்துவம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், சிலபஸ்ஸு ஒரு கையில், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு கையில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு ரெண்டு கண்கள் மாதிரி, இதை தான் நான் படித்தேன், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை டெய்லி நான் படித்தேன், டெய்லியும் டெஸ்ட் போட்டு பார்ப்பேன் அப்படிங்கிறத இதை பேஸ் பண்ணி நிறையா பேர் சொல்கிறதையும் கேட்டிருப்பீங்க. அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி அதை நான் சொல்ல வேணா, அது நீங்களே நேரில் நிறைய இது கேட்டிருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம், பாரதியார் தமிழில் எடுத்துக்கிறோம், அதுமாதிரி ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிந்து சமூக நாகரிகம், எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள், ஏதோ ஒரு டாபிக் எடுக்கிறீங்க ஹிஸ்ட்ரியில், சாரி பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள். அப்போ அடிப்படை உரிமைகள் பேஸ் பண்ணி இப்போ நான் ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன், நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோஸும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், அதை ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அது நம்ம சேனல் விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி, அதில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பாருங்கள், டாபிக் வைஸாக கொடுத்துருப்பேன், ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள்னு எடுத்துக்கிறோம், அதில் மொத்தம் 75 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அதை ரிப்பீட்டடான கொஸ்டின் தான் அதில் வரப்போகுது. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்காக படிக்கிறோம், இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னா அது எப்படி கேட்குறாங்க, அப்போ எந்த புக்கிலேருந்து வருது, அப்போ இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 5 வருஷம் அனலைஸ் பண்ணாவே போதும், தெளிவாகவே அதில் சிலபஸில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே அதில் கவர் ஆயிடும். அப்போ ஒரு ஷார்ட்டான டைமில் ஒரு சிலபஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு வழி தான் இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ப்ளஸ் எக்ஸாமில் அவங்க அந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கிறவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் இந்த வழி தான். டைரெக்டாக நம்ம புக்கை படித்தோம் அப்படின்னா எது கொஸ்டின் கேட்குறாங்க, எது இம்பார்ட்டன்ஸு, எதை படிக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அப்போ ப்ரீவியஸ் இயர் நம்ம என்ன தான் புக்கை படிச்சிருந்தாலும் புக்கை ஆல்ரெடி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. எக்ஸாம் அந்த ஷார்ட் டைமில் ஒரு 10 நாள் 20 நாள் அந்த கேப்பில் இந்த கொஸ்டினோட ரெஃபர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், ஸோ அதுதான் உண்மை. இப்போ இது இப்போ இந்த பிடிஎஃப் டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ ஆஃபர் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நீங்கள் இது வாங்குறதுக்காக நான் அந்த வீடியோ நான் சொல்லலை கிடையாது, நிறைய பேர் இது ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து இது என்ன டீட்டெயிலு, சாம்பிள் பிடிஎஃப் என்ன, இது எவ்வளோ ப்ரைஸ், இதில் என்ன கவர் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை கிளாரிஃபை பண்ணுற விதமாகவும் நீங்கள் இதில் தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது, வேறு ஏதாவது மார்க்கெட்டில் கிடச்சா கூட நீங்கள் அதை வாங்கிக்கலாம், இல்லை ஜஸ்ட் இது எனக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குது, நான் அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃபாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன், அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு கூட ப்ரிண்ட் எடுத்துக்கிறேன், இல்லை நான் ப்ரிண்ட் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னாலும் பிடிஎஃப் ஃபைல்ஸ் இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை டீட்டெயில் சொல்கிறேன், அதை பார்த்துங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ரெண்டு விதமாக படிக்கலாம், ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் தமிழ் எடுப்பாங்க, அப்புறம் மேக்ஸு ஜிஎஸ், அது ரெண்டுமே பைலிங்குவலாக இருக்கும், அது ரெண்டுக்குமே காமன், மேக்ஸாக இருக்கட்டும் ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்கும் காமன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் ஜென்ரல் தமிழ் வந்துடும், இதில் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்துடும், நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுக்கல, அதனால் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் 100 மார்க் 100 கொஸ்டின்ஸ்குள்ள அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம வந்து அனலைஸ் பண்ணல, ஸோ அதனால் அது நீங்கள் எங்கேயாவது வெளியில் ரெஃபர் பண்ணிக்கலாம்.
என் சிலபஸும் அதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. பட் ஆனால் ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் நம்ம அதை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுமாரி மேக்ஸு ஜிஎஸ் ரெண்டு பேர்த்துக்கும் காமன் தான், அது பைலிங்குவலாக தான் இருக்கும். கொஷின் நம்ம தமிழ் மீடியமாக இருங்க, இங்கிலீஷ் மீடியமாக இருக்கிற யாராக இருந்தாலும் மேக்ஸு ஜிஎஸ்ஸு இங்கிலீஷும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும் அந்த கொஷின். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனலில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன வாங்குறது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு பேக்கேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடய ப்ரைஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதில் என்ன கவர் ஆகும்னா ஜென்ரல் தமிழ், மேக்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ், இது மூணுமே உங்களுக்கு வந்துடும் கம்ப்ளீட்டாக. அந்த 200 கொஷின்ஸ்க்கு எப்படி கேட்குறாங்க டாபிக் வைஸாக அதை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது லாஸ்ட் டைமில் இதை ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கேன், நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸு மேக்ஸு அது வந்து பைலிங்குவல், அது எல்லாத்துக்கும் காமன் தான். ஸோ அந்த பேக்கேஜ் மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அது இது உங்களுக்கு செகண்ட் பேக்கேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் தமிழுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சுருக்கேன், எனக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு மேக்ஸ் மட்டும்தான் வேணும், நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னாலும் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை தமிழ் மேக்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா இந்த லாஸ்ட் பேக்கேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தமிழ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் பேக்கேஜ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் பேக்கேஜ். இல்லை உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக வேணுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை கீழே டீட்டெயில் எப்படி நான் பை பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ பாருங்கள், அதை லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன், பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். அது வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட் பேக்கேஜ் என்னது, ஜென்ரல் தமிழ் 100 கொஷின்ஸுக்குள்ள அந்த டாபிக் வைஸாக, இப்போ இலக்கணம் இருக்கட்டும், இலக்கியம் இருக்கட்டும், தமிழறிஞர் இலக்கணம் தொண்டு இருக்கட்டும், அதில் டாபிக் வைஸாக சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் இண்டிவிஜுவல் டாப்பிக்கும் அந்த 2012லேருந்து 2024 வரையிலும் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஆர்டராக அப்படியே டிசனிங் ஆர்டரில் வந்துடும். 2024லேருந்து அப்படியே டிசனிங் ஆர்டரில் போகும். அதேமாரி ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் அப்படி தான், மேக்ஸ்லேயும் அப்படி தான் வரும். இப்போ ஃபஸ்ட் பேக்கேஜ் உள்ள டீட்டெயிலு, அதோட ப்ரைஸு, இதில் என்ன கொடுக்குறோம், ஜென்ரல் தமிழ் கொடுக்குறோம், மேக்ஸ் கொடுக்குறோம், ஜிஎஸ் கொடுக்குறோம். ஜென்ரல் தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் கொடுத்துறோம். அதே ஜென்ரல் ஸ்டடீஸு அண்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரல் தமிழ் மட்டும் வராது, ரிமைனிங் ரெண்டும் சேம் தான். இப்போ ரிமைனிங் ரெண்டும் சேம், ஓகேங்களா? அதேமாரி தமிழ் மேக்ஸ் மட்டும் வேணுங்கிறவங்க ஜிஎஸ் வராது, தமிழும் மேக்ஸும் உங்களுக்கு வந்துடும். அப்போ இங்கே இருக்கிறதான் இதில் இங்கே வராது, இது அப்படியே இங்கே சேமாக வரும், இங்கேயும் சேமாக வரும். அப்போ ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது மூணு பேக்கேஜும் அதே தான், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் இங்கே இருக்கிறது இங்கேயும் வரப்போகுது. இப்போ ஜென்ரல் தமிழுக்கு என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துலாம். 2012லேருந்து 2024 வரலையும், 2024 வரலையும் நம்ம டோட்டலாக ஒரு 38 கொஷின் இருக்கும், ப்ளஸ் அந்த ஒரு ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது குரூப் 4 கொஷின், அது வந்து நான் அந்த டாப்பிக்கோடு சேர்த்துருக்க மாட்டேன், அதுவும் நான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அந்த 38 கொஷின் உள்ள நம்ம அனலைஸ் பண்ணி டாபிக் வைஸாக இருக்கும், அதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் அந்த குரூப் 4 கொஷின் கையில் தான் வச்சுருப்பீங்க, அது ஒரு வாட்டி ஜஸ்ட்டு அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா போதும். பட் ஆனால் அதுவும் நான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கம்ப்ளீட் பிடிஎஃபாக உங்களுக்கு வந்துடும். ஆல்ரெடி பிடிஎஃப் எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஜென்ரல் தமிழுக்கு 2012லேருந்து 2024 வரலையும் இருக்கும். அப்போ இதில் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறோம், வேறு என்ன அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுறோம்னா, அந்த போனஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது வந்து அந்த இலக்கணம் பேஸ் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னா என்னது, வேறு டிபார்ட்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் பேஸ் பண்ணி மட்டும் அதில் கொடுத்துருப்பாங்க 100 மார்க். அதை நம்ம அதையும் நம்ம டாபிக் வைஸாக இலக்கணம் பேஸ் பண்ணி டாபிக் வைஸாக அதை நான் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கேன். டைரெக்டாக ஃபுல் கொஷின் நம்ம வெப்சைட்லேயே கிடைக்கும், பட் ஆனால் டாபிக் வைஸாக நம்ம அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி தான் எல்லா சிலபஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த போனஸ் பிடிஎஃப் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தமிழுக்கு 2012லேருந்து 2024 வரலையும் என்னது மொத்தம் 38, இது 3800 கொஷின்ஸு, அதோட இந்த குரூப் 4 கொஷினை சேர்த்து பார்த்துடும் அப்படின்னு கண்டிப்பாக வரப்போகிற குரூப் 2வாக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்த எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அது வராது, தமிழ் ஜென்ரல் தமிழ் மேக்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களும் அதே தான் இங்கே ஃபாலோ பண்ணிக்கணும். மேக்ஸ் இப்போ எடுத்துக்கிறோம், மேக்ஸுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மூணு பேக்கேஜ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மூணுமே வந்துடும். அப்போ மேக்ஸில் 2019லேருந்து 2024 வரையும் பார்த்தா போதும், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் 2019லேருந்து 2024 வரையும் பார்த்தா போதும். அப்போ ஏன் அந்த டைம் மட்டும் சொல்கிறீங்க, தமிழுக்கு மட்டும் 2012 2024, அப்போ ஒரு 10 வருஷம் 10-12 வருஷம் கொஷின் அதில் அனலைஸ் பண்ணியிருக்கேன், ஏன் இதில் கம்மியாக இருக்குன்னா, இதில் தமிழில் இருக்கிற கொஷினே மொத்தம் 38 கொஷின் தான், இதில் ஜென்ரல் தமிழில் 2012லேருந்து 2024 வரையிலும் 38 ப்ளஸ் ஒரு கொஷின், 39 கொஷின் பேப்பர் தான். ஓகேங்களா? பட் ஆனால் மேக்ஸை பொறுத்தவரையிலையும் நம்ம இப்போ தமிழ் எப்படி அந்த 100 மார்க் ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழில் எப்படி கொஷின் கேட்குறாங்க, பழைய புக்கிலேருந்து கொஷின் வருது. ஏன்னா ஒரு சில சிலபஸ் புது புக்கில் இல்லை, அது பழைய புக்கில் கவர் ஆகுது, அதனால் அதுலேருந்து வருது. ஏன் இதெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து 38 கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணியிருக்கேன்,
ஜிஎஸ்ல 75 கொஸ்டின், 5 வருஷம் கொஸ்டின் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத அந்த நாலேஜ் வச்சு தான் உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ இந்த தமிழில் 100 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 20 to 25 கொஸ்டின் வந்து பழைய புக்கை பேஸ் பண்ணி தான் அது வந்திருக்கும். 20 மினிமம் ஒரு 20 கொஸ்டின், அதில் ஒரு சில கொஸ்டின் புது புக்லேயும் கவர் ஆகும், பட் ஆனால் அப்படியே எக்ஸாக்டாக பழைய புக்கில் இருக்கும். ஓகேங்களா? அது 9th 10th புக்கு இப்போலாம் அட்வான்ஸ் தமிழில் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2012 2024 பழைய புக்லேயும் கேட்குறதுனால 2012 2024 வரையும் நம்ம படிக்கிறோம். தமிழில் 100 கொஸ்டின் வச்சுருக்கிறதுனால நம்ம அது லாங்குவேஜ் பேப்பர் அப்படிங்கும்போது அது தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது பழைய புக்கு புல் புக் பழைய புக்கு புது புக்கு பேஸ் பண்ணி உள்ள கொஷின்ஸ் 2012 அதை நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறது நல்லது. அதில் சிலபஸ் பேஸ் பண்ணி இப்போ 2012 2013 ஒரு சில டாபிக் சிலபஸில் இருக்காது, அதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்ல. அதனால் அதெல்லாம் கரெக்டாக சிலபஸ் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பாரதியார்னா பாரதியார் கொஷின்ஸு தனியாக வந்துடும். பாரதிதாசன் அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு இலக்கியம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதுமாரி அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஒவ்வொரு டாப்பிக்கும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஆர்டராக உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ மேக்ஸ் எடுத்துட்டீங்க, மேக்ஸும் ஜிஎஸ்க்கும் 2019 to 2024 வரையும் பார்த்தா போதும். ஏன்னா பழைய புக்கில் கேட்க மாட்டாங்க, 2019 புது புக்கு அதுலேருந்து நம்ம ஃபாலோ ஆகியிருக்கோம். இப்போ 2019 அப்புறம் தான் அந்த யூனிட் 8 யூனிட் 9 கொண்டு வந்தாங்க, சிலபஸும் மாறுச்சு. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸும் மேக்ஸை பொறுத்தவரையும் புது புக்கை பேஸ் பண்ணி தான் 95 100 கொஷின் இருக்குது அப்படின்னா 95 கொஷின்ஸ் அதுலேருந்து தான் வருது. ஸோ அப்போ 95+ அது அவுட் சோர்ஸிங். இப்போ குரூப் 1 லெவலில் இருந்துச்சுன்னா அது வெளியிலேருந்து கேட்பாங்க, பட் ஆனால் அது பழைய புக்கில் இருந்து கேட்குறது ரொம்ப ரேர். 1-2 கொஷின் மேபி பழைய புக்கிலேருந்து வரலாம், பட் அதுக்காக அதெல்லாம் படிக்க தேவையில்லை. அப்போ 2019 2024 வரலையும் மேக்ஸுக்கும் ஜிஎஸ்க்கும் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணால் போதும். இதுலேயே பாருங்கள், 75 எக்ஸாம் கொஷின் பேப்பரை நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2012 2024 வரையிலுமே 38 கொஷின் தான், 38 39 கொஷின் பேப்பர் தான் அதில் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் மேக்ஸ் ஜிஎஸ்க்கு 2019 2024 வரையிலையும் 75 எக்ஸாம்ஸ் கொஷின் பேப்பர் இருக்குது. அது நான் கீழே என்னென்ன எக்ஸாம்ங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். அப்போ மேக்ஸுக்கு உள்ளவங்களுக்கு 2019 to 2024, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் 2019 to 2024 அது அப்படியே ஃபஸ்ட் 2 பேக்கேஜ்க்கும் அது வந்துடும். 3வது பேக்கேஜுக்கு மேக்ஸ் மட்டும் அதில் வந்துடும், ஜிஎஸ் இருக்காது. இப்போ இதில் பாருங்கள், மேக்ஸுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சால்வ்டு பிடிஎஃபும் வரும். இப்போ கொஷினு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃபும் அதில் மேக்ஸுக்கு வந்துடும். அதில் இப்போ 3 பார்ட் இருக்குது அப்படின்னா 2 பார்ட் நான் கொடுத்துருப்பேன், ஒரு பார்ட் ஏதோ பெண்டிங் இருக்கும் ஏதாவது ஒரு இதில் ஒரு சில இதில். அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 85% வந்து நான் சொல்யூஷன் கொடுத்துருப்பேன். ரிமைனிங் 15% கண்டிப்பாக அதுவும் அப்டேட் பண்ணி வரும். இல்லை சப்போஸ் இல்லை டைம் இல்லை எனக்கு சீக்கிரம் நான் படிக்கணும் அப்படின்னா கொஷின் பேப்பர் உங்களுக்கு 100% இருக்கும். கொஷின் பேப்பரை நீங்கள் பார்த்து அந்த மூணு பார்ட்டில் ரெண்டு பார்ட்டு தெளிவாக பார்த்தீங்கன்னாவே 3வது பார்ட்டை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறதுங்கிறது தெரியும், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாரி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ சால்வ்டு பிடிஎஃப் கம்ப்ளீட் பண்ணி நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம யூடியூப்பில் காமனாக அது ஃப்ரீ எல்லாத்துக்கும் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுமாரி ஜென்ரல் தமிழுக்கும் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இதில் இருக்குது, யூடியூப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். இலக்கணம், இலக்கியம், தமிழறிஞர்களும் தொண்டும் எல்லாமே அதில் கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில டாபிக் பெண்டிங் இருக்கும், அது கூடிய சீக்கிரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையிலையும் 2019 to 2024 75 எக்ஸாம் கொஷின் பேப்பரு, ஆல்மோஸ்ட் 5625 கொஷின்ஸு. டாபிக் வைஸாக இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற டாபிக் கீழே நான் ஷோ பண்ணுறேன், என்னென்ன டாபிக் ஒவ்வொரு இப்போ ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக் நீங்கள் போட்டிருக்கீங்க, கான்ஸ்டியூஷனாக என்னென்ன டாபிக் வருது, எக்கனாமிக்ஸ்னால் என்ன டாபிக் வருது அப்படிங்கிறத நான் அதை ஷோ பண்ணுறேன், அதை பார்த்துங்க. அதே தான் அப்படியே உங்களுக்கு உங்கள் பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸு மேக்ஸ் இதை பார்த்துங்க, இது தான். அப்போ ஃபஸ்ட் பேக்கேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் மேக்ஸு ஜிஎஸ் வந்துடும். செகண்ட் பேக்கேஜ் 250 ரூபீஸ் அந்த இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தமிழ் மட்டும் வராது, ரிமைனிங் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துடும். அது தேர்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழும் மேக்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட் 2 பேக்கேஜ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு ஃபுல்லாக வாங்கிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸ் பைலிங் உள்ள இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும், அதை நீங்கள் அதை வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ இதில் வந்து கொஷின் பிடிஎஃப் மட்டும்தான் அப்படின்னா கிடையாது, தமிழுக்கு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், மேக்ஸும் இருக்கும். அதில் பெண்டிங் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி வந்துடும். அது சப்போஸ் என்னது ஒரு சில டாபிக் குரூப் 2க்குள்ளே முடிக்க முடியலனாலும் அதுக்கப்புறம்னாச்சும் கண்டிப்பாக வந்துடும். அதேமாரி ஜிஎஸ்க்கும் அப்படி தான், டாபிக் வைஸாக இம்பார்ட்டன்ட் யூனிட்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் அந்த கொஷின் சேம் பிடிஎஃப் எங்களுக்கு என்ன கொடுக்கணும் அதை பேஸ் பண்ணி வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதை வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் அந்த கொஷனுக்கு கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணி வந்துடும் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வரும். பட் மேபி டைம் ஆச்சு அப்படின்னா அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சினாச்சும் கண்டிப்பாக அதை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி வந்துடும், அதை பார்த்துங்க.
இல்லை நான் பிடிஎஃப் ஃபைல் மட்டும் நான் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோலாம் எனக்கு தேவையில்லைனா அதை அதை பார்த்துங்க. வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் அது காமன், எல்லாத்துக்கும் ஃப்ரீ. பிடிஎஃப் வாங்குறவங்களுக்கு அந்த கொஷின் வச்சு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஏன்னா ஒவ்வொரு அந்த ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நான் அனலைஸ் பண்ணி நான் சொல்லும்போது அதை நீங்கள் மார்க் பண்ணி படிச்சுக்கலாம். பட் ஆனால் இப்போ அந்த ஷார்ட் டைமில் பிடிஎஃப்பை ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு டாப்பிக்கும் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் டெஸ்ட்டு மாடல் எக்ஸாம் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மார்க்கு வரப்போகிற குரூப் டூ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி இது நல்ல மார்க்கு ப்ரிலிம்ஸில் எடுக்க முடியும். அதேமாரி அடுத்தடுத்த எக்ஸாமுக்கும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இது வந்து எப்படி அவைலபிளாக இருக்குது அப்படின்னா பாருங்கள், இந்த ஜென்ரல் தமிழ் மேக்ஸு ஜிஎஸ்க்கு எல்லா பிடிஎஃப்பும் டாபிக் வைஸாக அவைலபிளாக இருக்குது. அதுமாரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் மேக்ஸுக்கும் அவைலபிளாக இருக்குது, தமிழ் அண்ட் மேக்ஸுக்கும் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து ஜூலை எண்டு அதில் தான் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னேன். ஜூலை எண்டுலாம் இப்போ தான் முடிஞ்சிருச்சு, அதான் மேக்ஸிமம் நம்ம ஜூலை எண்டு அந்த ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்லேயே ஃபுல் பிடிஎஃப் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆகஸ்ட் எண்டு வரப்போகுது, அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும் ஒரு டாபிக் விடாத, அதாவது 100% ஜென்ரல் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் ஜிஎஸ்க்கும் ப்ரீவியஸ் கொஷின் டாபிக் வைஸாக அவைலபிளாக இருக்குது. இல்லை வீடியோ ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், வீடியோ டாபிக் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இப்போ சிந்து சமூக நாகரிகம் அப்படின்னு நான் ஹிஸ்ட்ரியில் போட்டிருக்கேன், குப்தர்கள் போட்டிருப்பேன், அடுத்தது அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ அந்த போட்ட டாபிக் மட்டும் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அது மட்டும் கிடையாது ஃபுல் சிலபஸும் உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் பேஸ் பண்ணி டாபிக் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துடும். ஸோ அப்போ ஜாயின் பண்ண உடனே வந்துடும். இது எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஜாயின் பண்ண உடனே நீங்கள் இந்த ப்ரைவேட் டெலகிராம் குரூப்பில் ஒரு ப்ரைவேட் டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஜாயின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் அதில் யூனிட் வைஸாக இப்போ ஜென்ரல் தமிழ் எடுத்துட்டீங்க அப்படின்னா பகுதி ஆ இ அதுக்கப்புறம் நெடிலா ஒவ்வொரு இதுலேயும் அதில் சப்டிவிஷன் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் டாபிக் வைஸாக உங்களுக்கு ஆர்டராக சிலபஸ் ஆர்டரில் அப்படி சிலபஸ் நீங்கள் வச்சுட்டு அப்படியே டிக் பண்ணிட்டே வரலாம். ஒவ்வொரு இதை பார்த்துட்டு அப்படியே டிக் பண்ணிட்டே வரவன் தான் அந்தமாரி வந்துடும். அப்புறம் ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் அப்படி தான். இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டிங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரம்பித்து குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், அப்புறம் மராத்தியர்கள், விஜயநகரம், பாமணி பேரரசு, இது தென்னிந்திய வரலாறு, அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸும் அதில் அப்படியே டாபிக் வைஸாக என்ன இருக்கோ சிலபஸில் என்ன இருக்கோ அதில் என்ன கேட்டிருக்காங்களோ 5 வருஷத்தில் அதெல்லாம் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ பிடிஎஃப் ஃபைல் எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்குது, 100% சிலபஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்னா, ப்ரைவேட் டெலிகிராம் குரூப் லிங்க்கை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம். இது லைஃப் டைம் வேலிட்டி தான். பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம அப்லோட் பண்ண பிடிஎஃப் அப்படியே தான் டெலகிராம் குரூப்லேயே தான் இருக்க போகுது. அது நீங்கள் டெலகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் திரும்ப இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அந்த குரூப்பும் இருக்கும், அதில் இருக்கிற பிடிஎஃப் ஃபைல்ஸும் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பயப்பட வேணாம். இதை பிரிண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பிரிண்ட் எடுக்க முடியும். ஜென்ரல் தமிழ் மேக்ஸு எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டு தான், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். டாபிக் வைஸாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னா, இந்த நம்பர் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் ரெண்டுமே சேம் தான், நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 8438415573 அப்படிங்கிற நம்பரு. அதை பே பண்ணும்போது அந்த நம்ம நேம் இதுதான் வரும். இதை பே பண்ணிவிட்டு உங்களோட டெலகிராம் அதாவது வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி டெலகிராமில் எதுலேயோ ஒன்றில் நீங்கள் அந்த பேமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட்டு தெளிவாக அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி இருக்கிற மாரி அனுப்பிட்டு அது உங்கள் நேமு உங்கள் டெலகிராம் நம்பர் அனுப்பிட்டு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த ப்ரைவேட் டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் அனுப்பிடுவேன். அந்த ப்ரைவேட் டெலகிராம் லிங்க் நான் அனுப்பும்போது அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துட முடியும். வந்ததுக்கப்புறம் நான் அதை அக்செப்ட் பண்ணால் தான் உள்ளே நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். சார் நான் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், என்னோடய டெலகிராம் யூசர் நேம் இது தான், ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அதை அப்ரூவல் கொடுத்துருவேன், உள்ளே வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் அதில் யூனிட் வைஸாக ஆர்டராக இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் எல்லாம் அதிலே தான் இருக்க போகுது. இது ஆல்ரெடி நான் 3 இயர்ஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன், வேலிடிட்டி லைஃப் டைம் அப்படியே இந்த ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் குரூப் அப்படியே தான் இருக்கும், டெலகிராம் பிடிஎஃப் குரூப் அப்படியே தான் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஸோ அது எப்பயுமே அப்படி தான் இருக்க போது, அதை டெலிட் ஆகாது, அங்கே தான் இருக்க போது, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ அதை பார்த்துங்க. அப்போ இது ஜாயின் பண்ணுறது பே பண்ணுறீங்க, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா லிங்க் உங்களுக்கு ப்ரைவேட் டெலகிராம் குரூப் லிங்க் அனுப்புவாங்க. அதில் டெலகிராமில் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நேம் வச்சுருங்க, டெலகிராமில் ஏதோ ஷார்ட்டாக வச்சுருப்பீங்க, அந்த யூசர் நேம் டெலகிராமோட யூசர் நேம் அந்த குரூப்பில் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இதுலேயோ பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி அந்த குரூப் லிங்க் உங்களுக்கு அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஜாயினிங் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதேமாரி நான் ஜாயின் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், இதோட என்னோடய டெலகிராம் யூசர் நேம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அது உடனே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உள்ள எல்லா பிடிஎஃபும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இந்த லாஸ்ட் டைம் எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக இதை டாபிக் வைஸாக ஒரு வாட்டி பார்த்துட்டு மாடல் எக்ஸாம்ஸ்
மாடல் எக்ஸாம் அது ஜென்ரலாக நீங்கள் நிறைய இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, பார்த்துட்ருப்பீங்க. அதையும் நீங்கள் ஒரு அஞ்சாறு எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோட டீட்டெயிலு. இப்போ பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸு பொறுத்தவரையிலையும் பாருங்கள், 2019 எத்தனை எக்ஸாம் நடந்திருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3 மொத்தம் 20 எக்ஸாம் இருக்குது 2019 20 எக்ஸாம் கொஷின் பேப்பர். அப்போ இதில் குரூப் 2 குரூப் 4 இதை விஓவோ பேஸ் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்துருக்கோம் அப்படிலாம் கிடையாது. எல்லா எக்ஸாமும் இதில் கவர் ஆயிரும். டிஎன்பிசியில் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாமும் நம்ம கவர் பண்ணுறோம். அதனால தான் 75 கொஷின் பேப்பர் வந்துருக்கு. 2020 கொரோனா டைமு குரூப் 1 எக்ஸாம் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம். அடுத்தது 2021 பொறுத்தவரையிலையும் மொத்தம் ஒரு 11 எக்ஸாம் நடந்திருக்கு. 2021 கொரோனா முடிஞ்சு அடுத்த வருஷம் தான் கொஞ்சம் கம்மியாக தான் எக்ஸாம் நடந்திருக்கு, 11 எக்ஸாம் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த 11 எக்ஸாமும் இதில் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது 2022 பொறுத்தவரையிலையும் என்னது, உங்களுக்கு மொத்தம் 18 எக்ஸாம் இருக்குது. ஸோ அப்போ 2022 தான் குரூப் 2 குரூப் 4லாம் நடந்துச்சு. இப்போ குரூப் 4 இங்கே இருக்குது, குரூப் 2 இங்கே இருக்குது, குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. இப்போ 2022 இருக்கிற அந்த எக்ஸாம், இப்போ குரூப் 2 படிக்கிறீங்க, குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும் படிக்கக்கூடாது. குரூப் 2 அஞ்சு வருஷத்துக்கு படிக்கக்கூடாது. டிஎன்பிசியில் கண்டக்ட் பண்ணுற ரீசெண்டாக 5 வருஷ கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதுமாரி குரூப் 4 அது மட்டும் படிக்கக்கூடாது, அது தப்பு. ஸோ அப்படி படிக்கிற தப்பு. அதனால தான் நம்ம ஃபுல்லாக டிஎன்பிசியில் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம் கொஷினும் நம்ம எடுத்துகிட்டோம். ஒரு எக்ஸாம் கொஷின் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கொஷினும் ப்ளஸ் குரூப் 2 குரூப் 4 எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். அப்போ 2022 18 எக்ஸாம் நடந்திருக்கு, அந்த 18 எக்ஸாம் கொஷின் பேப்பர். 2023 23 எக்ஸாம் நடந்திருக்கு, 23 எக்ஸாம் கொஷின்ஸும் நம்ம இதில் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 2024 ஒரு 6 எக்ஸாம், குரூப் 4 வரலையும் 6 எக்ஸாம், அதுக்கப்புறம் 1, 2 இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க, நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறது குரூப் 4 வரலையும் தான். அப்புறம் குரூப் 1 அப்புறம் ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் நடந்திருக்கும். ஸோ அது ஜஸ்ட் பார்த்துங்க. இப்போ குரூப் 2 குரூப் 1 லெவலில் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ இதுவரையும் நல்லா தெளிவாக அனலைஸ் பண்ணி போனால் போதும். அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா அது ஓவரால் கொஷினாக உங்களுக்கு கண்டிப்பாக டிஎன்பிசி வெப்சைட்லேயே இருக்கும். குரூப் 1 நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதை நீங்கள் ஜஸ்ட் அதை பார்த்துங்க. இப்போ குரூப் 4 வரலையும் அதில் 2024 குரூப் 4 வரலையும் ஒரு 6 எக்ஸாம் 2024 நடந்திருக்கு. இந்த 6 எக்ஸாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு. ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையிலையும் 2012 ஒரு 4 எக்ஸாம் இருக்குது, 2013 ஒரு 5 எக்ஸாமு. அதுலேயும் ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையிலையும் குரூப் 2 குரூப் 4 மட்டும் கிடையாது, ஜென்ரல் தமிழ் எதை பேஸ் பண்ணிலாம் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துருக்கோம். 2013 ஒரு 5 எக்ஸாமு, 2014 ஒரு 3 எக்ஸாமு, 2015 ஒரு 2 எக்ஸாமு, 2016 பாருங்கள் EO3 EO4 அசிஸ்டன்ட் ஜெயிலரு குரூப் 4 எல்லாமே வந்துடும், ஜெயிலரு. அப்போ மொத்தம் ஒரு 6, இது 7 எக்ஸாம் இருக்குது. 2017 ஒரு 3 எக்ஸாம் இருக்குது, 2018 ஒரு 5 எக்ஸாம். இதெல்லாம் டைரெக்டாக இந்த கொஷின் அப்படியே இந்த கொஷின் கிடையாது, இந்த கொஷனில் டாபிக் வைஸாக எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத செக்ரிகேட் பண்ணி நம்ம பார்க்குறோம். அந்த PDFல உங்களுக்கு வந்துடும். அடுத்து 2019 ஒரு 3 எக்ஸாமு, 2022 பாருங்கள் குரூப் 2 குரூப் 4 அப்புறம் EO3 EO4 அப்புறம் ஜெயிலர் எக்ஸாம், 5 எக்ஸாம் இருக்குது ஜென்ரல் தமிழில் பேஸ் பண்ணி. 2023 2 எக்ஸாம் குரூப் 3 அசிஸ்டன்ட் ஜெயிலர், 2024 குரூப் 4 கொஷின். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இந்த எக்ஸாமை அனலைஸ் பண்ணி சிலபஸில் டாபிக் வைஸாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ணுறோம். 2010 ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா 2019 2024 குரூப் 4 நான் சொல்லியிருந்தேன். அதில் எப்படி நம்ம டாபிக் வைஸாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா சிந்து சுமலி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகரம், பாமணி பேரரசு, பாண்டியர்கள், சோழர்கள், பல்லவர்கள், களப்பிரர்கள், நாயக்கர்கள், வேதகாலம், மௌரிய பேரரசு, இந்திய பண்பாடு இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, அப்புறம் ராஷ்டிரக்கூடர்கள், சாளுக்கியர்கள், ராஜபுத்திரர்கள், இதெல்லாம் மற்றதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு இது நான் அதை மற்றதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துப்பேன். இப்போ ஹிஸ்ட்ரியில் எடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 19 டாபிக் வந்து இருக்குது. அப்போ இதில் எதுலலாம் அதிகமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதிகமாக கேட்டிருப்பாங்க. அதேமாரி இந்த நாயக்கர்கள், கலப்பர்கள் இதெல்லாம் கம்மியாக கேட்டிருப்பாங்க. பட் கம்மியாக கேட்டாலும் அதை திரும்ப ரிப்பீட் ஆகிறது பாசிபிள் இருக்குது. இப்போ அதை பேஸ் பண்ணி படிக்கணும், தென் சவுத் இந்திய வரலாறுலாம் எதை பேஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவும் அதுலேருந்து உங்களுக்கு வந்துடும். கம்மியாக கேட்டாலும் அந்த 4 கொஸ்டின் இப்படி தான் கேட்குறாங்க. அப்போ அதிகமாக கேட்குறதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும், கம்மியாக கேட்குறதுக்கு கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். அப்போ ஹிஸ்ட்ரியில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற டாப்பிக்கு 5 வருஷ கொஸ்டின் அதை அனலைஸ் பண்ணி, இந்த 75 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணி இந்த டாபிக் வைஸாக உங்களுக்கு ஆர்டராக வந்துடும். அடுத்து பாருங்கள் INM எடுத்துட்டிங்க அப்படின்னா தேசிய மறுமலர்ச்சி மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கம்,
அப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சி, இந்திய தேசிய காங்கிரஸ்லேயே ஒரு 110 கொஷின் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வந்துடும். பிஆர் அம்பேத்கரை பற்றி, தலைவர்களை பற்றி தனித்தனியாகவே, இந்திய தேசிய காங்கிரஸ்னால் 1885லேருந்து 1947 வரலையும் என்ன நடந்துச்சு ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும், அது என்ன எல்லாமே அது டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துடும். அதில் தலைவர்கள் பேஸ் பண்ணி உங்களுக்கு தனியாக வந்துடும், சிலபஸ் பேஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது பாருங்கள், பிஆர் அம்பேத்கரை பற்றி, பகத்சிங்கை பற்றி லாஸ்ட் குரூப் ஃபோர்லேயே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நானே நாத்திக நானே அப்படின்னு சொல்லிட்டு, ஒய் ஐ ஆம் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னால் இருக்கிற கொஸ்டின் 2-3 கேட்டிருக்காங்க, அதே தான் தூக்கி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு 50% ரிப்பீட் ஆகிறதுக்கு நல்லா பாசிபிள் இருக்குது. இல்லை ரிப்பீட் ஆகலைனாலும் கண்டிப்பாக ஒரு 40%னாச்சும் அது சேம் அதை அந்த ஆப்ஷன்ஸு இதை வச்சு ரிப்பீட் ஆக போகுது. நம்ம அதை தெளிவாக படிக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் இதில் எடுக்க முடியும். அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50% ப்ரீவியஸ் கொஸ்டின் அது தெளிவாக ரெஃபர் பண்ணோம்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு படிக்கும்போது ரிமைனிங் 50% நம்ம ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். டைரெக்டாக புக் எடுத்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுறதும் கஷ்டம், நல்ல மார்க் எடுக்கிறதும் கஷ்டம். அப்போ இதில் ஒவ்வொரு தலைவர்கள் வயசாக அவங்க வந்துடும், புரட்சிகர இயக்கங்கள், அப்புறம் ஆங்கிலேயர்களை மட்டும், ஆங்கிலேயர் பேஸ் பண்ணி மட்டும் என்ன கேட்டிருக்காங்க, ஐரோப்பியர் வருகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது, முஸ்லீம் கட்சி அதை பேஸ் பண்ணி என்ன கொஷின் கேட்டிருக்காங்க. இப்படி டாபிக் வைஸாக ஒரு 21 டாபிக் நம்ம வந்து ஐஎனில் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள், யூனிட் 8 பொறுத்தவரை ஒரு 15 டாபிக் இருக்குது. ஏன்னா அது சங்ககாலம், அந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு, அது வந்து அந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு, அப்புறம் தொழில் வரலாறு, இது தமிழ் சொசைட்டி, அது வந்துடும் உங்களுக்கு தொல்லியல் கண்டுபிடிப்பு. அப்புறம் திருக்குறள் பேஸ் பண்ணி உங்களுக்கு அதிகாரம் பேஸ்ட், அதை நான் அந்த இன்ட்ரடக்ஷனில் ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். திருக்குறள் பேஸ் பண்ணி, இப்போ திருக்குறளில் 25 அதிகாரம் இருக்குன்னா 25 அதிகாரத்துக்கும் திருக்குறள் உங்களுக்கு வந்துடும். அந்த 25 அதிகாரம் திருக்குறள் பேஸ் பண்ணி தமிழ்லேயும் யூனிட் 8லேயும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுமாரி யூனிட் 8ல் வேறு எந்தெந்த அதிகாரம் ஒரு 30-40 அதிகாரத்தில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். 25 அதிகாரம் திருக்குறளோட மற்ற யூனிட் 8 பேஸ் பண்ணி வெளியில் வேறு ஏதாவது அதிகாரம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்துடும். அப்போ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சி, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, 19-20 நூற்றாண்டில் தமிழ்நாடு சமூக அரசியல் அந்த இயக்கங்களோட இது, நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், தந்தை பெரியார் பங்களிப்பு, பேரறிஞர் அண்ணா பங்களிப்பு, இதை தான் உங்களுக்கு அந்த இலக்கிய வரலாறு பேஸ் பண்ணியிருக்கோம். அதை நான் தனியாக ஒரு டாபிக் செக்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், யூனிட் 9 பொறுத்தவரையிலையும் அதில் இருக்கிறது எல்லாமே வந்துடும். தமிழ் மின்னாளிகை, அந்த இ கவர்னன்ஸு, அது அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாடு, மற்ற டாபிக் இடஒதுக்கீடு, அரசியல் கட்சி, அந்த மக்கள் நலவாழ் முறைமைகள், அப்புறம் தமிழ்நாடு ஜியாகிரஃபி, தமிழ்நாடு எக்கனாமிக்ஸு, எல்லாமே அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூனிட் 8ல், அது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வரையும் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்துடும், அதை பேஸ் பண்ணி நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் யூனிட் 9ல். ஓகே, கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரையிலையும் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், அதோட சோர்சஸ்ஸு, தேசிய சின்னங்கள், பகுதிகள், அட்டவணைகள், முகவுரை, அரசியலமைப்போட முக்கிய கூறுகள், மாநில உருவாக்கம், குடியுரிமை, இது வந்து நான் தமிழில் கொடுத்துருப்பேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஷின் இங்கிலீஷ் பைலிங்குவலாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக கான்ஸ்டியூஷனில் மட்டும் ஒரு 40 டாபிக் இருக்கும். கீழே நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது கீழே கட் ஆகிடுச்சு, 40 டாபிக் வந்துடும். அப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக வச்சு டக்கு 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 நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டே வந்துட்டுருவோம் தான். கொஷ் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்குறீங்க, ஆல்ரெடி படித்ததை அப்படியே ரீகால் பண்ணிட்டு வரணும்தான். ஜியாகிரஃபியை பொறுத்தவரையிலும் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், இந்திய அமைவிடம், அதை பேஸ் பண்ணி இந்திய ஆறுகள், காலநிலை இருக்குது, அதுமாரி ஒவ்வொரு டாப்பிக்காக லாஸ்ட்டாக அந்த பேரிடர் மேலாண்மை, அதை வரலையும் உங்களுக்கு ஃபுல் டாப்பிக்காக வந்துடும். சயின்ஸை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பேசிக் சயின்ஸு, சைக்காலஜி பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணியே ஒரு 60-70 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதை தெளிவாக அந்த சயின்டிஃபிக் டெம்பர், சயின்டிஃபிக் நாலேஜ் இதை பேஸ் பண்ணலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதை டாபிக் உங்களுக்கு தனியாக வந்துடும். ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலையும் ஒரு 17 டாபிக் இருக்குது, அதில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு வந்துடும். அதுமாரி கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையிலையும் ஒரு 10 டாபிக் வந்துடும். பயாலஜி, செல் பயாலஜி, இது பரிணாமம், மரபியல், உடல்நலம், மனித உறுப்பு மண்டலம், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெளிவாக வந்துடும். லாஸ்ட்டாக சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல், அதுவும் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது, குரூப் 2 சிலபஸில் இருக்குது, குரூப் 1 சிலபஸ்க்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அது இருக்குது ப்ரிலிம்ஸ்க்கு. அப்புறம் எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரையிலையும் 5 ஆண்டு திட்டங்கள், அப்புறம் நிதி ஆயோக்கு, திட்டக்குழு, வங்கிகள், நிதி ஆணையம், நிதி கொள்கை, பணக்கொள்கை, வரிகள், இருக்கிற எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு வந்துடும். அதுமாரி ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதில் இது வரையும் 5 வருஷத்தில் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதில் வந்துடும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கப்புறம் படிக்கிறது இந்த ஷார்ட் டைமில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு இதை தெளிவாக நீங்கள் தமிழ்நாடு பேஸ் பண்ணி, வேர்ல்டு பேஸ் பண்ணி, இந்தியாவை பேஸ் பண்ணி,
தமிழ்நாடு இந்த முக்கிய தினங்கள், இந்தியாவோட முக்கிய தினங்கள், தமிழ்நாடோட முக்கிய தினங்கள், தமிழ்நாட்டில் இயற்றப்பட்ட சட்டங்கள், இந்தியாவில் இயற்றப்பட்ட சட்டங்கள், ஃபஸ்ட்டு யார் என்ன என்ன செஞ்சாங்க என்ன சாதிச்சாங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராட்டஜிக்கையில் கரண்ட் அஃபேர்ஸை கேட்குறது ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்காகவும் அதெல்லாம் வந்துடும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு லாஸ்ட்டு 2 வருஷங்கிறது 3 வருஷம், 4 வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாலாம் போகிறாங்க. அப்படிங்கும் போது லாஸ்ட் குரூப் 4லாம் அப்படி தான் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஒரு 2 வருஷம் படிக்கிற மாரி இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ். அதனால் நம்ம இந்த கொடுத்துருக்குற 5 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி படிச்சுக்கிறது நல்லது. அது இல்லாமல் இப்போ ரீசெண்ட் அப்டேட்டட்லையும் ஜென்ரலாக அதை பார்த்துங்க. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரி தான் ஜிஎஸ்க்கு. தமிழுக்கு சொல்லவே தேவையில்ல, தமிழுக்கு நான் எல்லாமே வீடியோ டாபிக்ஸாக போட்டிருக்கேன். அதை தான் அப்படியே சிலபஸ் வைஸாக உங்களுக்கு வரப்போகுது. பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், சுரதா, வாணிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்துடும். இந்த சைடு 10 பாட்டு 8 தொகை, அதில் இருக்கிற ஒவ்வொரு சப்டிவிஷன்ஸ்க்கு எல்லாமே வீடியோ வந்துடும். இலக்கணத்துக்கு 21 டாபிக் இருக்கும், 21 டாப்பிக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் இந்த டீட்டெயில் வேணுங்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதை தான் அந்த பே நம்பர், இதை பே பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில் நான் இதில் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ஃபாலோ பண்ணி வாங்கிக்க முடியும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி என்ன டவுட்டோ அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.